கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி எபேசியர்க்கு எழுதின நிருபம் 3:17-19. இந்த 19 பவுல் சொல்கிறார், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு இந்த எபேசு சபைக்காக. நீங்கள் வந்து சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறினால், எதற்காக மாறணுமா? ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்க, ஸோ தட் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்பட உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார் பவுல். தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்கிறதையும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நாம் நிரப்பப்படுவதையும் இணைத்து இங்கு காண்பிக்கிறார். நான் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாக மாறினால்தான் தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நான் நிரப்பப்படவும் முடியும் என்பதை சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஆசைதான் தேவனுடைய பரிபூர்ண கிருபை நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சத்துவம் வல்லமையினால் நான் நிரப்பப்படணும், ஃபுல்னஸ் ஆஃப் காட் எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். அதற்குரிய திறவுகளை இங்கே பவுல் சொல்கிறார், அது தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நான் நிரப்பப்படணும்னா அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்போது தான் அவருடைய பரிபூர்ணத்தினால் நான் நிரப்பப்படுகிறேன். வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தையே ஜெயிக்கிறான். எப்படி? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய சகல பரிபூர்ணம் அவருடைய கிருபையினாலே அன்பினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பரிபூர்ணத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ளாக என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். ஆனால் அதே இதை தான் பார்க்குறோம் கலாத்தியர் 5:6 பார்க்குறோம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தையும் அவர் ஏற்கனவே அன்பு நிமித்தம் கிருபியாக கொடுத்துட்டார். அதை நான் பெற்று அனுபவிக்க அதில் செயல்படுவதற்கு எனக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் எப்போ செயல்படணும்னா எனக்குள்ளாக அன்பு கிரியை செய்யும் போது தான். ஆனால் எனக்குள்ளாக அன்பு கிரியை செய்வதற்கு எனக்கு முதலாவதாக அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை அறிந்து புரிந்து அதை அனுபவிக்காத மக்கள் அந்த அன்பிலே கிரியை செய்ய முடியாது. 1 Corinthians 13:13 நம்மளுக்கு தெரிந்த பகுதி தான், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து அந்த விளக்கமாக பார்க்குறோம். அதே பகுதியில் பவுல் சொல்கிறார், நான் மலைகளே பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்திருக்கலாம், நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லா ஊழியங்களையும் செய்யலாம், தேவனுடைய வல்லமையை நான் விளங்க பண்ணலாம், ஆனால் அன்பினால் இந்த காரியத்தை நான் செய்யலைன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னுடைய சரீரத்தையே நான் சுட்டரிக்க கொடுத்தாலும் அது அன்பினால் நான் செய்யலைன்னா எனக்கு ஒரு லாபமும் இல்லைன்ற. தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படுவதற்கு தேவனுடைய அன்பு என்னிலிருந்து வெளிப்படணும். தேவனுடைய அன்பு என்னிலிருந்து வெளிப்படணும்னா அவருடைய அன்பை நான் முதலாக அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்கணும். இயேசு தான் அதுக்காக நம்மளுக்கு சொல்ல, உங்களுக்காக ஒரு புதிதான கட்டளை கொடுக்கிறேன், நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அவர் என்னிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை நான் அனுபவிக்காமல் அதை அறிந்து கொள்ளாமல் அதை புரிந்து கொள்ளாமல் அதில் நான் நடக்காமல் நான் மற்றவங்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. தேவனுடைய அன்பை அறிந்து புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான காரியம். கர்த்தர் நமக்காக பூமியில் வைத்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஜெயமாக ஓடுவதற்கு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நாம் நிரப்பப்பட்டு தேவன் நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிற பரிபூர்ண ஜீவனிலே நாம் நடப்பதற்கு வாழ்வதற்கு அவருடைய அன்பை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய அன்பு இதை அறிந்து கொள்வதற்கு எப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் என்னது? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தெறிலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், வெறும் கிறிஸ்தவங்கள் மேலே அன்பு கூர்ந்தான்னு சொல்லலை, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முழு உலகத்தையும் நேசிக்கிற ஆண்டவர் தம்முடைய அன்பை சிலுவையில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுக்கிறபடினால் பிதாவனர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அதே காரியத்தை தான் 1 Corinthians 4:7-9 நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் சொல்கிறது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்பு வந்து தன்னால் தானே நமக்கு வந்துருமா?
ஒன்று கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பின் குணாதிசயங்கள், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமான அதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நனையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பு எனக்குள்ளாக இருந்தால் நான் அப்படி தானே இருக்கணும், நான் நீடிய சாந்தம் உள்ளவனாக இருக்கணும், நான் தயவுள்ளவனாக இருக்கணும், எனக்கு பொறாமல் இருக்கக்கூடாது, நான் என்னதானே நான் புகழாமல் இருமாப்பாக இருக்கக்கூடாது, அயோக்கியமானதை நான் செய்யக்கூடாது, தற்பொழிவை நான் நாடமாட்டேன், சினமடைய மாட்டேன், தீங்கு நினைக்க மாட்டேன், அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டேன், சத்தியத்தில் தான் சந்தோஷப்படுவேன், சகலத்தையும் தாங்குவேன், சகலத்தையும் விசுவாசிப்பேன், சகலத்தையும் நம்புவேன், சகலத்தையும் சகிப்பேன், நான் அன்பு என்னில் இருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் நான் தோல்வி அடைவதில்லை. இருக்க முடியுமா இந்த மாதிரி வாழ்க்கை? என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுதா? இந்த அன்பு என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த அன்பை நான் முதலாவது பெற்றிருக்க வேண்டும். நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, சட்டியில் இருந்தால் தான் அகப்போல வரும். அது மாதிரி தேவனுடைய அன்பை நான் அனுபவித்து நான் பெற்றிராத போது, அதை உணராத போது, அந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியாது. இந்த அன்பும் வந்து எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, ரோமர் 5:5 சொல்லுது, தேவன் தம்முடைய அன்பை வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றி வச்சிருக்கிறார். உள்ளே இருக்கு அந்த அன்பு. அந்த அன்பு கிரியை செய்யணும்ல, அந்த கிரியை செய்வதற்கு நான் அவருடைய அன்பை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். யோவான் சொல்லுகிறாரு, 1 யோவான் 4:7, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, இது மனுஷன் தன்னந்தானே இந்த அவர் அந்த அன்பை வந்து பிறப்பிக்க முடியாது. இந்த அன்பு தேவன் கொடுக்குற ஒரு ஈவ். அன்பு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஒரு உணர்வு, ஒரு இமோஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அன்பு என்பது நாம் நிர்ணயித்து எடுக்கிற ஒரு தீர்மானம். மற்றவர்களுடைய நலனுக்காக நாம் திட்டமிட்டு பர்பஸ்ஃபுல்லாக எடுக்கிற ஒரு டிசிஷன், ஒரு ஒரு செயல், ஒரு ஆக்ட். அது ஒரு இமோஷன் மாத்திரம் கிடையாது. நான் தேவனுடைய அன்பில் நான் நடக்கணும்னா சினமடைய மாட்டேன், நான் தீங்கு நினைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சகிப்பேன். இப்படிலாம் வாழணும்னா இமோஷன், அந்த இமோஷன் இருக்குமா, உணர்வு இருக்குமா? உணர்வின் அடிப்படையில் நான் அன்பு காமிக்க முடியாது. இயேசு உணர்வின் அடிப்படையில் என்னிடத்தில் அன்பு காமிச்சார், நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இயேசு சிலுவையில் பாடுபடும் போது அன்பாக பெருகிச்சு, அந்த இமோஷனாக வந்துச்சு? இல்லை. ஆனால் நம்ம குறித்து அவர் நேசித்தபடினால் அவர் தீர்மானித்து எடுத்த ஒரு செயல், சகித்தார். அந்த நேரத்தில் அந்த இமோஷன் இல்லை, ஆனால் தெய்வீக அன்பு அங்கே வெளிப்பட்டுச்சு. அதே அன்பை நாமும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தேவனுடைய அன்பு என்னில் காணப்படுவதை ரெண்டு காரியங்களுக்கு இந்த யோவான் இணைத்து காண்பிக்கிறார். ஒன்று என்னன்னா, நான் தேவனை அறிந்திருக்கணும். அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நான் தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறோனோ அந்த அளவுக்கு தான் நான் அன்பில் செயல்பட முடியும். அதே நேரத்தில் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து என்று சொல்கிறது, நான் மறுபடியும் பிறந்திருக்கணும். தேவனோடு, இயேசுவோடு எனக்கு ஒரு உறவு இருக்கணும். இயேசுவே என்னுடைய தேவன், அவர் தேவனுடைய குமாரன், எனக்காக சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இப்போது பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனுக்கும் எனக்கு உறவு இருக்கணும். நான் மறுபடியும் பிறந்து இருக்கும் போது அந்த உறவும், அவரை அறிகிற அறிவும் என்னிலிருந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மூல காரணங்களாக இருக்கு. மறுபடியும் பிறக்காத ஒரு மனிதன், இயேசுவை அறியாத ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. நான் மறுபடியும் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு எந்த நபரும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னா அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். அதனால தான் பவுல் சொல்கிறார், அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஏன்னா அப்போ தான் தேவனுடைய பரிபூர்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும். அதே பவுல் தான் சொல்கிறார், உங்கள் விசுவாசம் கிரியை செய்யணுனால இந்த அன்பினால தான் அந்த விசுவாசம் கிரியை செய்யும். பூமியில் நான் செயல்படுகிற எல்லா காரியத்துக்கும் அடிப்படை என்னன்னா தேவனுடைய அன்பு.
தேவனுடைய அன்பு என்னில் செயல்பட வேண்டும், தேவனுடைய அன்பு என் மூலமாக செயல்பட வேண்டும். அப்போ தான் என்னுடைய விசுவாசமே கிரியை செய்கிறது. அப்போ தான் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தையும் நான் அனுபவித்து தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை நான் பூமியில் நிறைவேற்றுகிறவனாக காணப்படுவேன். அவர் எனக்காக சம்பாதித்து வைத்த பரிபூர்ண ஜீவனை வாழ்கிறவனாய் வாழ்வேன். இந்த தேவனுடைய அன்பை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இந்த அன்பு தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படலை. தேவன் தம்முடைய அன்பை ஒரு கிஃப்டா ஃப்ரீயாக தான் கொடுத்தார். ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். கிறிஸ்து எனக்காக மரித்ததுனால தேவன் எனக்கு எப்படி அந்த அன்பை காண்பிக்கிறேன்னா, இதே 1 யோவான் 4:7 பார்க்குறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தது தான் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பு எப்போ எனக்காக காண்பித்தார்னா, நான் ரொம்ப நல்லவன், அவரை அண்டி கொண்டு ரொம்ப பக்தியாக வாழ்ந்ததுனால இல்லை, அவருக்கு நான் பிரியமாய் வாழ்ந்தபடினால இல்லை, அவருக்கு நான் சத்ருவாக இருந்தேனா பாவியாக இருந்தேனா, அப்பொழுது தேவன் எனக்காக என்ன பண்ணாராம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய அன்பை சம்பாதிக்கலாம் அப்படின்னா முடியாது. அது அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அன்பாகவே இருக்கிறபடினாலும் ஒரு கிஃப்டாக ஃப்ரீயாக தருகிறார். ஒரு கிஃப்ட் அப்படியே பெற்றுக்கொள்ளணும். நான் சம்பாதிக்கணும், நான் அதுக்கேற்றபடி தகுதியாக இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவருடைய அன்பை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மளுடைய நம்மில்தானே சுய தகுதி எதுவுமே கிடையாது. இட்ஸ் எ கிஃப்ட். அவருக்கு பிரியமாய் வாழணும். ஏன்னா அவருடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறவங்க எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி வாழணும் என்பது முக்கியம்தான். ஆனால் இப்படிலாம் செஞ்சால் என்னுடைய அப்பாவுடைய அன்பை நான் சம்பாதிச்சிருவேன் என்று நினைப்பது ஒரு தவறான ஒரு கருத்து. இவ்வளவு என்னை நேசிக்கிற தகப்பனுக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது சரியான ஒரு குற்றம் இருக்கும். இந்த அன்பு வந்து ஏதோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லலை. நம்ம பார்த்தோமே யோவான் 3:16, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்காக தியாகம் பண்ணுற அளவுக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இவ்வளவாய் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் God so loved the world. நம்ம சொல்லலாம் ஐ லவ் யூ சோ மச். இது வந்து ஒரு கொஞ்சம் அன்புன்னு இல்லை, மிகுதியான அன்பு, விவரிக்க முடியாத அன்பு. நம்ம யாருக்காவது நம்ம சொந்த பிள்ளைய வந்து தியாகமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? வேற யாருக்காகவாது? அந்த பிள்ளைக்காக நாம் மரித்தாலும் மரிப்போமே ஒழிய, மற்றவங்க 3வது ஒரு மனுஷருக்காக நான் என் பிள்ளைய நான் தியாகம் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளை நேசித்தார் எங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு பெரிது. அதுவும் அன்பை காமிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோ தியாகம் பண்ணனாலும் யாருக்கு பண்ணுவோம், நல்லவங்களுக்காக பண்ணுவோம். நல்லவங்களுக்காக கூட யாராவது மரித்திடலாம், ஆனால் நம்ம வந்து நல்லவங்களா இல்லை. இந்த உலகத்தை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார்னா, இந்த உலகம் எங்க இருந்து தான், பிசாசு கடியில் இருந்து தான், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தேவனுக்கு சத்ருவாக இருந்த இந்த உலகம். 1 யோவான் 5:19 சொல்லுது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பொல்லாங்கனுடைய ஆளுகைக்குள்ளாக அவனுக்கு செஞ்சு போகிற இந்த உலகத்தை ஆண்டவர் நேசிச்சார். அதே ஆண்டவர் தான் நம்மகிட்ட சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை நேசிங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் நம்மளை நேசித்து காமிச்சிட்டார். உங்கள் பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக மாறணும்னா எப்படின்னா, அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அப்படின்னால தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். இது உணர்வின் அடிப்படையில் இல்லை, அவர் அன்கண்டிஷனலாக எந்த கண்டிஷனும் நம்முடைய தகுதியெல்லாம் பார்க்காம நாம் நல்லாக இருக்கணும், நன்மை அடைய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அன்பு கொடுக்குறவர், செயல்படுகிறவராக இருக்க அந்த செயலை அன்கண்டிஷனல் டிசைர் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் சம்மன், நாம் நல்லா இருக்கிறதுக்காக நாம் அவர் விரும்பி எந்த கண்டிஷனுமே இல்லாமல் செயல்பட்டது தான் தேவனுடைய அன்பு. இது எங்கே வெளிப்பட்டதுன்னா, 1 யோவான் 4:4 பார்த்தோம், இயேசு சிலுவையில் மரித்தபடியது. இந்த அன்பை எரேமியா 31:3 சொல்கிறது, அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு சிலுவையில் மறித்த போது மாத்திரம்தான் அவருடைய அன்பு வெளிப்பட்டதுன்னு இல்லை, அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் சொல்லுகிறார். ஆரம்பத்திலேருந்தே எபேசியர் 1:3 சொல்லுகிறார், அவர் நமக்காக ரட்சிப்பை நியமித்தது எப்போன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஏதோ ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாலும் பாவம் செஞ்ச பிறகு சரி மனுகுலத்தை நாம்
மீட்டெடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அப்பவும் போடலையா? உலக தோற்றத்துக்கு, உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே நம்மை நேசித்து மனுஷன் இப்படி இடறி போவான், விலகி போவான், அவனை மீட்கும்படியாக பிதா இயேசு பரிசுத்தாவியானவர் மூன்று பேரும் திட்டமிட்டு இவர்களை மீட்டெடுக்க இயேசு தன்னை தாமே ஒப்பு கொடுத்து சரி நான் போய் சிலுவையில் மரிக்கிறேன் என்ற திட்டத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் எடுத்தாராம். தேவனுடைய அன்பு இப்போ உள்ளது இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்தில் ரட்சிக்கப்படணும், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைந்து நித்திய காலமாக அவரோடு வாழ வேண்டும் என்பது இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே தேவன் நம்மில் வைத்திருக்கிற ஒரு திட்டம். இது அவருடைய அன்பு. மனுஷன் எவ்வளவுதான் விலகி போனாலும் அவன் கெட்ட போகாதே அப்படின்னு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். சரி, மீட்டெடுத்து இந்த இளையகுமாரனுடைய கதை நம்மளுக்கு தெரியும். இளையகுமாரன் வரான், தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் தூரதேசத்தில் அழிச்சிட்டு போகிறான். அது இனிமேல் தகுதி இல்லை, இங்கே அப்பாட்ட போயிட்டு நான் ஒரு ஒரு வேலைக்காரனாவது என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பன் சொல்கிறான், தேவனுடைய அன்பை விளக்குறதுக்கு இயேசு சொன்ன ஒரு ஓமை லூக்கா 15. அப்போ அந்த தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை வேலைக்காரனாவே ஏற்றுக்கிட்டார், இல்லை நீ என்னுடைய மகன் என்று நேசி ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் தேவனும் நம்மை வந்து சரி நான் உண்டாக்கின ஒரு சிருஷ்டி என்று பார்க்கல, நம்ம என்ன ஆக்குனாரான் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். ஒன்னியோவான் 3:1 பார்க்குறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அந்த தேவனுடைய அன்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்களும் நானும் அழைக்கப்படுவது ஏதோ தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய சிருஷ்டிகள் என்ற நிலையில மாத்திரம் நம்மளை பார்க்கல, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோமா? அந்த தகுதி, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதான ஒரு தகுதி நானா உண்டாக்குனதுல தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஈவு, அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை நான் வந்து நான் ஒரு என்னுடைய ஜனங்கள்னாக மாத்திரம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளாய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாருன்னு கேட்டால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியுது. ஏன் தெரியுமா? இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். ரோமர் 8:15-16 பார்க்குறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு பரிசுத்தாவியானவர் சாட்சியாக இருக்கிறார். நமக்குள்ளாக கொடுத்துருக்க பரிசுத்தாவினர் தான் நமக்கு சாட்சி கொடுக்குறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. எபேசியர் 3:14 சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுடைய குடும்பத்தில் நம்ம சேர்ந்திருக்கிறோமா? பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய குடும்பம், பூமியில் இருக்கிற தேவனுடைய குடும்பம் எல்லாத்தையும் ஒரே குடும்பமாக கூப்பிட்டு நம்மளை குடும்பத்தின் அங்கத்தினர் என்று சொல்கிறார். எப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே நான் வந்தேன்னா, புத்திர சுவீகாரத்தின்படியாக, இயேசுவின் மூலமாக புத்திர சுவீகாரம், ஒரு அடாப்டட் சைல்டு மாதிரி. எபேசியர் 1:6, ரோமர் 8:15 பார்க்குறோம், இயேசுவின் மூலமாக நாம் அவருடைய தேவனுடைய குடும்பத்துக்குள்ளாக சுவீகார புத்திரர்களாய் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இங்கே இருக்கும். நம்ம ஒரு பூமிக்குரிய சட்டத்தின்படியே ஒரு பிள்ளையை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம மூலமா பிறந்த குழந்தைக்கும் அந்த அடாப்ட் பண்ண குழந்தைக்கும் ஒரே உரிமைகள். ஆனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோமா? அவர் சுதந்திரவாளினா நானும் உடன் சுதந்திரவாளி. இயேசு பிதாவின் வலது பரசத்தில் உட்கார்ந்துருக்கிறான்னா, அதே எபேசியரில் சொல்லுகிற நம்மளையும் மீட்டெடுத்தவர், நாம் பாவத்தில் மரித்திருந்தவர்கள் நாம் இப்போது அவருக்குள்ளாக உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட சிங்காசனத்தில் அவரோடு உன்னதங்களிலே ஏறி இருக்க பண்ணியிருக்கிறார், அவரோடு கூட உட்காரம் செய்திருக்கிறாராம், அவருக்கு ஒப்பான சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3:26-29 பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. தேவனுடைய புத்திரராக இருக்கிறது யாரு? கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தானா, மற்றவங்களுக்கு இல்லையா? அப்படி இல்லை, இந்த அன்பை தேவன் முழு உலகத்துக்கும் காமித்தார். ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய புத்திரராகும் அதிகாரத்தை யார் பெற்றிருக்கணும்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால இந்த வசனம் சொல்லுது, நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இனி ஜீவிப்பது நான் அல்ல, பழைய மனுஷன் இறந்துட்டான், நான் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா மாறிட்டேன் என்ற உள்ளான அந்த மாற்றத்துக்கு அடையாளமாக நான்
தேவனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் என்னை ஒரு சாட்சியாய் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, நான் ஞானஸ்நானம் எடுத்தவன் பழைய மனுஷன் செத்து உள்ள அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக வெளியே எழுந்திச்சு வருகிறேன். என்னை பார்க்கும்போது தேவன் வந்து ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், ஆனால் அந்த பேரின் அடிப்படையில் பார்க்கல, எனக்கு மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸின் அடிப்படையில் கிறிஸ்துவை பார்க்கறது போல் என்ன பார்க்குறார். என்னுடைய சுயநீதியில் இல்லை, ஏன்னா சிலுவையில் இயேசு என்னுடைய பாவங்களெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு அவருடைய நீதி என் மேல் கொடுக்கப்பட்டதுனால நான் இப்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். அவருடைய பிள்ளையாக நிற்கிற ஸ்லாக்கியம் கொடுத்தது இந்த 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 ஸ்லாக்கியம், அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற ஸ்லாக்கியமே அவருடைய அன்பு. அவருடைய அன்பு என்னுடைய தகுதியே கிடையாது, என்னுடைய கிரியைகள் இல்லை, என்னுடைய பக்திக்குரிய வாழ்க்கையில் இல்லை, இயேசு சிலுவையில் எனக்காக காண்பித்த அன்பு, இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து தேவன் என்மேல் பாராட்டின அன்பு, அந்த அன்புக்கு சாட்சியாக நான் தேவனுடைய பிள்ளை என்று எனக்கு ஒரு உறுதியை கொடுக்கறதுக்காக பரிசுத்தாவினரும் எனக்குள்ளாக இருந்து எனக்குள்ளாக சாட்சி கொடுக்குறார். நீ தேவனுடைய பிள்ளை அடையாளம் என்னன்னா அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே, பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆவினர் இந்த சரீரத்துக்குள்ளாக அவர் வாழுகிறார், வாசம் பண்ணுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை நேசிக்கிறார், அவர் உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா என்ற அந்த அந்த சந்தேகத்தை பிசாசு கொண்டு வர பார்க்குறான். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை என்ற உறுதி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வீர்கள். எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசித்தார்னா, இயேசு சிலுவையில் மரித்ததுனால என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமக்கப்பட்டுச்சு, அவர் எனக்காக பாடுபட்டதுனால அவருடைய தழும்புகளினால் என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய வியாதிகள்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டதுனால என்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு அவர் என் நிமித்தம் தரித்திரானார். என்னிடத்தில் இருக்கிற குறைகள், சாபங்கள், பாவங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். நான் அழிஞ்சு போகக்கூடாது, பாவத்தின் பலனாகிய மரணத்தை நான் அனுபவிக்கக்கூடாதுன்னு எனக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் சம்பளத்தை அவர் அனுபவித்து நித்திய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார். இந்த அன்பு வந்து ஏதோ பொதுப்படியான ஒரு அன்பு, முழு உலகத்தையும் நேசித்தார் அப்படின்னு இல்லை. எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னா, நம் ஒவ்வொருத்தரையும் நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் போதே அவர் என்ன தெரிந்து கொண்டுகிறவராக இருக்கிறாராம். சங்கீதம் 139:15-22 வரைக்கும் பார்க்குறோம். நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் எந்தெந்த அவயவங்கள் உருவாக வேண்டும் என்பதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா நம்ம மேல கரிசனையோடு இந்த இந்த நாள் 50வது நாள் இந்த கை முளைக்கணும், 60வது நாள் இந்த கால் முளைக்கணும், எண்ணிக்கைகள்லாம் என்ன தெரியாது. பட் அந்த ஒவ்வொரு நாள் என்னென்ன நாள் என்ன அவயவங்கள் உருவாக வேண்டும் என்பதையும் ஆண்ட ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சு நம்மேல் ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட ஒரு கருத்து வச்சிருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், என் தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுக்கும் போதே என்னை புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தேவன் என்னை பிரித்தெடுத்தார். நான் தாயின் கருவில் இருக்கும் போதே எனக்காக ஒரு பிளான் வச்சிருக்கிறார். எரேமியா சொல்லுகிறான், தாயின் கருவில் என்னை உருவாகும் முன்னே என்னை வந்து தேசங்களுக்கு தீர்க்க தேசியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்னு. ஒவ்வொரு பொதுப்படியான அன்பு மாத்திரம் இல்லை, ஒவ்வொருத்தர் மேலும் நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்முடைய ரட்சிப்புக்காக பிளான் பண்ண ஆண்டவர், நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சியை திட்டம் வைத்து இருக்கிற ஆண்டவர், நம் பிறந்த உடனே என் வாழ்க்கையில் நான் என்ன சாதிக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு பிளான் வைத்திருக்கிற ஆண்டவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அருளும்படி நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானவைகள். அவர் நம்ம மேலே நல்ல பிளான் வச்சிருக்கிறார், நம்மை நேசிக்கிற ஆண்டவர். சிலுவையில் வந்து தம்முடைய அன்பை காண்பித்து அதோடு விட்டுட்டு போறேன்னு சொல்ல, நான் போறேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி பரலோகத்துக்கு போயிருக்கிறார். பரலோகத்தில் இதோ பூமிக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம்தான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார். இங்க நீ நல்லாருன்னு மாத்திரம் இல்லை, இது மாத்திரம் முடிவல்ல, பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்கு. எங்க போனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எந்த உலகம் முழுக்க சுத்தினாலும் நமக்கு கடைசியாக சமாதானம் சொன்ன நம்ம வீட்டுக்கு போனோமா அப்படின்னு என்ன வந்துடும். ஒரு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் தங்கிட்டாலே வீடு தேட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, இது வந்து உங்களுக்கு
கொஞ்ச நாள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்குது. உங்களுக்காக நான் இடத்த ஒரு பிளேஸ் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன். நான் திரும்ப வருவேன், உங்களை கூட்டி கொண்டு போவேன். எனக்காக இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து நித்திய நமக்காக நித்திய மீட்பை உண்டாக்குனவர் நமக்காக இப்போது பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாராம். 1 யோவான் 2:1 பார்க்குறோம், 7:25 பார்க்குறோம். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறவர் நான் நடுவில் எங்கேயும் இடறி போகாதபடிக்கு பிதாவின் இடத்துல எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கார். பரலோகம் வந்து சூப்பரான இடம், இந்த பூமியில் பார்க்க முடியாத அளவுக்கு பரலோகத்தை விசேஷித்த விதமாக வேதம் விளக்குறது. அதனுடைய ஒரு கேட்டே வந்து பேர்ல்னால செஞ்சுருக்கோம், பவளத்தினால செஞ்சுருக்குமா, தரைகளெல்லாம் தங்கமயமாக இருக்குமா, ஒவ்வொரு செவரு கற்கள் எல்லாம் விளைவந்த கற்கள். அங்கே வந்து ஜீவ நதி ஓடுது, அந்த நதி பக்கத்தில் வந்து ஜீவ விருட்சம் உள்ள மரங்கள் இருக்குது, அது சாப்பிடும்போது நித்திய ஜீவன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் இருக்குது. அப்பப்போ ஆண்டவர் தேவனுடைய சமூகம்னு இல்லை, தேவனே அங்கே வாசம் பண்ணுகிறார். அவருடைய வெளிச்சத்தினால அங்கே இரவே கிடையாதான், எப்போவுமே பகல், ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இடம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 16:11, அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஒரு சந்தோஷமான இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் ஆயத்தம் பண்ணிட்டு சொல்கிறார். இதோ மெய்யாகவே, வெளிப்படுத்தல் 22:12-20 சொல்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன். இந்த பூமியில் நான் நல்லா இருக்கணும், வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாத்திரம் ஆண்டவுடைய திட்டம் இல்லை, என்னோடு கூட நம்மோடு கூட உங்கள் நம் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக அவர் நித்தியமான ஒரு வீடை உண்டாக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருகிறார். அவர் பிளான் ஏதோ நம்மளை சரி கெட்டு போயிட்டான் அவனை காப்பாற்றி விட்டுருவோன்னு இல்லை, அவரோடு நித்திய காலமாய் நாம் வாழ்வதற்காக நிறைய பிளான் செஞ்சு வச்சுருக்கார், ஆயத்தம் செஞ்சு வச்சுருக்கிறார், செஞ்சு கொண்டே இருக்கிறார். வேதம் எப்படி முடியுதுன்னா, பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகிறவர் அதே புதிய எருசலேம், புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குனதுக்கப்புறம் அந்த புதிய எருசலேம் கீழே வரப்போகுது, புதிய பூமிக்கு வரப்போகுது. தேவன் நம்மத்தில வந்து இந்த புதிய பூமியில் ஆதாமும் ஏவாள் காலத்தில் இருந்தது போல ஒரு திரும்பமாக ஒரு நித்திய காலமாக நம்மோடு வாழ்வதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். காட் லவ்ஸ் அஸ் ஸோ மச், அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து மாறி போனாலும் அந்த திட்டத்தை தேவனுடைய அன்பை மாற்ற முடியல. திரும்பவுமாக ஆபிரகாம் அழைச்சாங்க, இஸ்ரேல் மக்கள் திரும்பவும் திரும்பமாக மீறுதல் செஞ்சிட்டே இருந்தாலும் விடலை, தம்முடைய அன்பை காண்பித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்மை நேசிக்கிறவர் நம்மோடு வாழத்தக்கதாக அவருடைய பிள்ளையாய் மாற்றி நமக்கு ஒரு இடத்த உண்டாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிறத போய் அவரோடு நித்திய காலமாக வாழ்வதற்காக கிரியைகள் செய்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் உணர்ந்து கொண்டு எவ்வளவு அதிகமாக அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்கும். அவருடைய அன்பிலே வளருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரா என்ற கேள்வினா, ப்ரூஃப், இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தது, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறது, உங்களுக்காக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்கு இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, பூமியில் உங்கள் வியாதிகள் விக்கனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறவருக்கா, பாவத்தை நீக்கி போட்டு தேவனுடைய பிள்ளையாக நான் இப்போ வாழுகிறேன், என்றைக்கோ இன்னுமே இல்லை, இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதே ஒரு ப்ரூஃப். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். அவருடைய அன்பை விவரிக்க முடியாது. அவருடைய அன்பை அறிகிற அறிவிலே வளருங்கள். கர்த்தருடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் இன்று கேள்வி கற்றோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவிச்சிங்க. உம்முடைய அன்பை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ணத்தினால் நீங்கள் நிரப்பப்படும்படி நீர் விரும்புகிறவராக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய பரிபூர்ணத்தை விளங்க செய்து, உம்முடைய அன்பை விளங்க செய்து, உம்முடைய வல்லமை விளங்க செய்கிற ஒரு பாத்திரங்களாய் உமக்கு சாட்சியாக நாங்கள் பூமியிலே வாழ்ந்து உம்மையும் நேசிக்கவும் ஒருவரை ஒருவரையும் நேசிக்கத்தக்கதாக உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலை பெற்றவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்பு விளங்குவதாக இயேசு நாமத்தில் பிதாவே. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.